ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கர்நாடகா ஸ்பெஷலான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா நீள நீளமாக இருக்கிறதுனால மூணு சேர்த்துக்கோங்க. ஒரு 10-12 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மெஷர்மெண்ட் கப்லேயே எல்லா பொருளும் அளந்து சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். 250 மில்லி அளவுள்ள கப்பில் 1/4 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காவை வந்து பார்த்தீங்கன்னா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ட்ரை கோகோனட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இந்த கொப்பரை தேங்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஃப்ரெஷ்ஷான தேங்காவே நீங்கள் அரைச்சிட்டு ட்ரையாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, நைஸாக அரைப்படலை அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்து கூட பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஆனால் இது போல் நைஸாக இருக்கணும். நான் தண்ணி சேர்க்காமலே நல்லா நைஸாக இது போல் பவுடராக வந்து அரைச்சி எடுத்ததுனால அப்படி யூஸ் பண்ண போகிறேன். மாவு பிசையறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின மாவு அப்படி இல்லைனா வீட்டில் அரைச்ச மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் ரவை சேர்த்துக்கிறேன். கேசரிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ரவை வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்லா நைஸாக இருக்கிற ரவையாக 1/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடரையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 சிட்டிகை அளவுக்கு ஓமம் வந்து கையில் இது போல் உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இது போல் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது கூட 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இது போல். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கும்போது நம்ம எண்ணெயும் சேர்த்து தானே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மாவு எடுத்து இப்படி பிடிக்கும்போது இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எண்ணெயும் நம்ம வந்து கரெக்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைறத விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நல்லா டைட்டாக வந்து பிசைஞ்சிக்கோங்க. மாவை நல்லா கெட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஊறட்டும். கரெக்டாக 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்துக்கு மாவு வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா இது போல் உருளையாக உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்நாக் எந்த அளவுக்கு மொத்தமாக வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் இது போல் உருட்டிக்கோங்க. ஈவனாக ஒரே சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. இது போல் ஒரே சைஸில் உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி விரல் வந்து வச்சுக்கோங்க. இதை அளவு வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக எப்படி ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா போதும், எண்ணெயில் பிரியாமல் இருக்கும். நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடுறேன். உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே பெருசாக எடுத்து இப்படி டிசைன் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் உருட்டி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முறையாவது கடாயில் போடுற அளவுக்காச்சும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தான் எண்ணெயில் ஒரே டைமில் போட்டு ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ரெடி பண்ணியிருக்கிற மாவை எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக மீடியமில் வச்சுட்டு குக் பண்ணும்போது நல்லா வெந்து கலரை ஒரே மாதிரி மாறி இருக்கும். ரொம்ப ஃபுல்லாகவே தீ வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு மேலே சீக்கிரம் கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. ஏன்னா நம்ம கொஞ்சம் மொத்தமாக தான் இந்த ஸ்நாக் வந்து நம்ம வந்து இது மாதிரி உருட்டி வைப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த கொதிக்கிற தன்மையும் நல்லா அடங்கியிருக்கு. பாருங்கள் கலரும் நல்லா மாறி வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீயை ஃபுல்லாகவும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு வரும். இது போல் ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கலாம். இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் இது போல் ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இது போல் நீங்கள் கர்நாடகா ஸ்பெஷலான இந்த ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா கோட் பெலே அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.